ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சிபி டாக்ஸ். நான் லிட்ரேச்சு. இன்றைக்கி நம்ம அருண் கொலாட்கர் எழுதின த பஸ் அப்படிங்கிற போம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்துக்கு பெல்லைக்கான் அடிச்சு பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க பார்க்கலாம். இவரோட ஃபுல் நேம்னு பார்த்தோம் அப்படின்னா அருண் பாலகிருஷ்ண கொலாட்கர். இவர் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பட்டாச்சரிக்கல் ஹிந்து ஃபேமிலியில் வந்து பிறந்து வளர்ந்தவங்க. இவர் வந்து ஒரு பைலிங்குவல் போயிட்டாக இருக்கார். பிகாஸ் போத் லாங்குவேஜஸில் வந்து இவங்களுக்கு வந்து எழுத தெரிஞ்சிருக்கு, இங்கிலீஷ் அண்ட் மராட்டி. இவரோட இங்கிலீஷ் ஒர்க்ஸை கம்பேர் பண்ணும்போது மராட்டி ஒர்க்ஸ்லாம் ரொம்ப சட்டையராக வந்து எழுதியிருக்காரு. இவரோட தீம்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, அந்த இன்சிடென்ட்ஸை ஒரு ஹியூமரஸாக இல்லை சட்டையராகவோ வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பார். இவரோட ஃபேமஸான மராட்டி ஒர்க்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, பெஸ்ட் கலெக்ஷன் வந்து மிஸ்கி வாங்கி சிறிமணி அப்படிங்கிறதுக்காக சாகித்ய அகாமணி அகாடமி அவார்ட் வந்து 2005 வந்து வாங்கியிருக்காங்க. இவரோட ஃபஸ்ட் லாங் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா த போட் ரைட், அது வந்து ஒரு கிரிட்டிக்கல் அட்டென்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் ஜெஜூரி, இது வந்து ஒரு லாங் போயமாக இருக்குது, 31 செக்ஷன்ஸ் வந்து இதில் இருந்திருக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் தான் நம்ம பார்க்கக்கூடிய த பஸ் அப்படிங்கிற அந்த போம். அண்ட் இதுக்காக இவர் வந்து காமன்வெல்த் போயட்ரி அவார்டும் வந்து வாங்கியிருக்காங்க. 1976 ஜெஜூரிங்கிற இந்த ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கொலாட்கர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர் கூட வந்து ஜெஜூரிங்கிற பிளேஸை வந்து 1963 வந்து விசிட் பண்ணியிருக்காரு. அப்போது அந்த ட்ராவலிங்கில் வந்து அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த போம் வந்து எழுதியிருக்காங்க. இப்போது ஜெஜூரிங்கிற பிளேஸ்க்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்துடலாம். ஜெஜூரிங்கிறது வந்து ஒரு பில்கிரிமேஜ் பிளேஸாக வந்துருக்கு, மகாராஷ்டிராவில் புனேயில் வந்துருக்கு. இந்த டெம்பிள் வந்து கந்தோபா அப்படிங்கிற ஒரு ஹில்லில் வந்து இருக்குது. இதோட காட் பார்த்தோம் அப்படின்னா லார்ட் கந்தோபா தான். அண்ட் இதை வந்து யார் வர்ஷிப் பண்ணுவா அப்படின்னா, தல்கர் கம்யூனிட்டி பீப்புள் வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க. அவங்க வந்து எக்கனாமிக்கலி கொஞ்சம் பேக்வர்ட் கிளாஸஸாக வந்திருப்பாங்க. லைக் கேட்டல் ரியரிங், ஆடு மாடெல்லாம் மேய்ப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு பீப்புள்ஸ்லாம் வந்து ப்ரே பண்ணக்கூடிய ஒரு காடாக தான் வந்து இந்த கந்தோபா காட் வந்து இருக்குது. அண்ட் இதோட போர்ட்ரேட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, கையில் வந்து ஒரு ஸ்வார்ட் வச்சுருப்பாங்க ஒரு வேரியர் மாதிரி, அப்புறம் ஹார்ஸில் வந்து இருக்கிற மாதிரி இந்த காட் வந்து இருக்கும். அபவுட் த போன் பார்த்தோம் அப்படின்னா, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அவருக்கு அந்த இன்சிடென்ட்ஸை வந்து நமக்கு ஷேர் பண்ணுறாங்க ஒரு போயமாக. அந்த இன்சிடென்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது, இவங்க கந்தோபாங்கிற ஒரு டெம்பிளுக்கு வந்து போகிறாங்க இல்லையா, அப்போது அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, அந்த பஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்சிடென்ட்ஸ் தான் வந்து நமக்கு வந்து போயமாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ போயமுக்குள்ளே வந்து போகலாம். இவங்க ஒரு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் வந்து ஜெஜூரி வந்து போகிறாங்க. அது வந்து அந்த பஸ் வந்து டார்பாலினால் கவர் ஆகியிருக்கு. அப்படி கவர் ஆகி இருக்கும்போது காற்று ரொம்ப அடிக்கிறதுனால அவரோட எல்போவில் அந்த டார்பாலின் வந்து அடிச்சுட்டே இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க ட்ராவல் பண்ணுறது வந்து ஒரு நைட் டைம், ஸோ ரொம்ப கூலிங்காக வந்திருக்கு கிளைமேட்டு. அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த இன்சிடென்ட்ஸை வந்து சொல்கிறாங்க இல்லையா அந்த ஸ்பீக்கர், இவங்களும் இந்த பஸ்லாம் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஹெவி விண்டாக இருக்கனால ஒரே வீப்பிங் அண்ட் ஸ்லாப்பிங்காக இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த ரோடுக்கான டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறாங்க, அது வந்து ரோரிங் ரோடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ரோடு வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஆக்வர்டாக அனீவனாக வந்துருக்கு, ரொம்ப பம்பியாக இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் மோரோவர் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோ பேசஞ்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரு சன்ரைஸ்க்காக வந்து வெயிட் பண்ணுறாங்க. தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த டே பிரேக் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் இவங்க பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கோ பேசஞ்சரான ஒரு ஓல்டு மேன் வந்து இருக்காரு, அவர் பக்கத்தில் தான் நம்ம ஆத்தர் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க கிளாஸ் வந்து வியர் பண்ணியிருக்காங்களாம், அது எப்படி இருக்குது அப்படின்னா பிரேக் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரேக்கான கிளாஸில் இவங்க ஃபேஸஸை வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. விச் ஷோஸ் அவங்க வந்து ஒரு வில்லேஜ் பீப்புளாக இருக்கலாம், அந்த கண்ட்ரி சைடை வந்து டினோட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் மார்க் பியாண்ட் ஹிஸ் ஐப்ரோஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது அந்த ஓல்டு மேன் வந்து காஸ்ட் மார்க் இன் த சென்ஸ் இந்த திருநீர் சந்தனம் அந்த மாதிரி வச்சுருப்போம் இல்லையா, விச் இண்டிகேட்ஸ் தட் வி ஆர் அன் ஹிந்து, அந்த மாதிரியான ஒரு காஸ்ட் மார்க் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவர் வந்து பார்த்துட்டே வராரு நம்மளோட ஆத்தர். அண்ட் இப்போது வந்து சன்ரைஸ் வந்து வந்துருச்சு. இந்த சன்ரைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த டார்பலின் ஷீட் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த ஐலைட்ஸ் மூலம், ஐலைட்னா ஒரு சின்ன சின்ன ஸ்மால் ஹோல்ஸ் தான் இருக்கும், அது மூலமாக பஸ்குள்ளே வந்து வருது, இந்த வெளிச்சம் வந்து கிடைக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து அந்த ஓல்டு மேனோட கிளாஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது
அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ரிஃப்ளெக்ட் ஆகி அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸில் இருக்கக்கூடிய டிரைவர்கிட்டையும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இப்போது அந்த பஸ் வந்து அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ரோடு வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப பம்பி ரைடாக இருக்குது, அந்த ட்ராவலிங்கே வந்து ரொம்ப பம்பி ரைடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் ரோட்லாம் ரொம்ப அன்ஈவனாக மேடு பள்ளமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எல்லா பேசஞ்சர்ஸும் வந்து எதிர் சைடு வந்து பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ பஸ் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு, நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க, இப்போ சன்ரைஸும் வந்துருச்சு, நெக்ஸ்ட் அவங்க எங்கே இறங்கணும் அந்த மாதிரி இதை பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்துட்டே இருக்காங்க. கடைசியில் வந்து பஸ் வந்து ஸ்டாப் ஆகுது ஒரு பிளேஸில், அவங்க டெஸ்டினேஷனில். அங்கே வந்து பார்த்தோன்னா பீப்புள்ஸ்லாம் ரொம்ப தேவர் ரஷ்ஷிங் டு கம் அவுட் ஆஃப் த பஸ், ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் இறங்குவோம் அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் ரொம்ப அடிச்சு பிடிச்சி அந்த மாதிரி வந்து பஸ்ஸை விட்டு வெளியே வராங்க. தட் தே மைண்ட் செட் இஸ் தே ஹாவ் நோ பேஷன்ஸ், தே ஹாவ் டு ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் த பஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. இவ்வளோ தான் அந்த போயம். மொரோவர் இதில் வந்து ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, அந்த ஜேர்னி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்பவே வந்து சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இன்னும் இன்டெப்த்தாக பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்ம ஆத்தர் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். இது வந்து என்ன மாதிரியான ஸ்டைல் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஃப்ரீவர்ஸ் ஸ்டைலில் தான் இருக்குது, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக வந்துருக்கு. அந்த ஜேர்னிக்கான டிஸ்கிரிப்ஷன் தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜேர்னி அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அன்பிளசன்ட் ஜேர்னியாக வந்து இருந்திருக்கு. அண்ட் இதில் வந்து சர்ரியலிசம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சர்ரியலிசம்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து எல்லோரும் பார்க்குறதுலேருந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறது, த வே ஆஃப் அப்ரோச்சிங் டிஃப்ரெண்ட்லி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய டே டு டே பேஸிஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் அதையே வந்து ஒரு போமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது ஈவன் அதில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சன்ரைஸ் ஆகுறது, அந்த ரோட்ஸ்லாம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து சர்ரியலிசம் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம வந்து இதை பார்க்கலாம். அண்ட் இந்த காஸ்ட் மார்க்குங்கிறத வந்து நம்ம என்னவா மெட்டானிமாக வந்து பார்க்கலாம். மெட்டானிம்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து அவங்க சொல்லணும் பட் இன்டைரக்ட் வேயாக சொல்கிறது. இந்த வேர்டு சொன்னாங்க அப்படின்னா அதை வச்சு அதோடய மீனிங் வந்து அதில் அண்டர்லைன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு கிங் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அதை க்ரௌன் கூட வச்சு டினோட் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த க்ரௌனுங்கிற வேர்டு சொன்னால் அது வந்து கிங்கை தான் குறிக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு வேர்டை வச்சு அதோடய அண்டர்லைன் மீனிங்கை வந்து டிஃபைன் பண்ணுறதா வந்து இதை சொல்லலாம். இங்கே ஏன் காஸ்ட் மார்க் சொல்கிறாங்க அப்படின்னா காஸ்ட் மார்க்கை வச்சு அந்த பர்சன் வந்து அவங்களோட ரிலீஜியஸ் பிலீஃபை வந்து சொல்கிற மாதிரி, மேபி ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம், பட் த வேர்ட் காஸ்ட் மார்க் ஆக்ட் அஸ் அ மெட்டானிம் ஹியர். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஸ்மால் போயம். அண்ட் ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.